ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் ஓவர் சுற்றில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதியது. தனது முதல் ஆட்டத்தில் இந்தியாவை வீழ்த்திய பாகிஸ்தான் அணியானது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடலாம் என்ற நோக்கத்தில் களமிறங்கியது. அதே சமயம் இந்த போட்டியில் இலங்கை அணியிடம் தோல்வியை தழுவிய ஆப்கானிஸ்தான் அணியானது பாகிஸ்தானை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கியது. இதுவரை நடந்த அனைத்து போட்டிகளிலும் டாஸ் முக்கிய பங்கு வகித்த நிலையில் இந்த போட்டியில் டாஸை வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியானது சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் அந்த அணியானது 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 129 ரன்களை சேர்த்தது. அதனைத் தொடர்ந்து 130 ரன்கள் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. கேப்டன் பாபர் அசாம் தான் சந்தித்த முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பக்கர் சமான் 2 ரன்களில் வீழ்ந்தார். இதனால் பாகிஸ்தான் அணியானது 18 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. அதன் பின் 3வது விக்கெட்டிற்கு இணைந்த முகமது ரிஸ்வான் அகமது ஜோடியானது சற்று நேரம் தாக்குப்பிடித்து ஆடியது. மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அகமது 33 பந்துகளில் 30 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து முகமது ரிஸ்வான் 26 பந்துகளில் 20 ரன்களை குவித்து வெளியேறினார். அதிரடியாக விளையாடிய சதப்கான் 26 பந்துகளில் 3 சிக்ஸர் ஒரு பவுண்டரியுடன் 36 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அணிக்கு கடைசி 18 பந்துகளில் 25 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் 18வது ஓவரை வீசிய பருக்கி அவர்கள் முதல் பந்தில் நவாஸ் விக்கெட்டை வீழ்த்தி 4 ரன்கள் விட்டு கொடுத்து கடைசி பந்தில் குஸ்டில்சால் விக்கெட்டை வீழ்த்தினார். இதனால் கடைசி 2 ஓவர்களில் பாகிஸ்தான் அணிக்கு 21 ரன்கள் தேவைப்பட்டது. தொடர்ந்து 19வது ஓவரை வீசிய பரித் அவர்கள் 2வது பந்தில் ஹாரிஸ் ரூப் விக்கெட்டை வீழ்த்தினார். இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் 6வது பந்தில் சிக்ஸர் அடித்த ஆசிப் அலி அவர்கள் 5வது பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இதனால் பாகிஸ்தான் அணிக்கு கடைசி ஓவரில் 11 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் பருக்கு வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தில் சிக்ஸருக்கு பறக்கவிட்ட நசீம்சா அவர்கள் அடுத்த பந்தையும் சிக்ஸருக்கு தூக்கிவிட்டு பாகிஸ்தான் அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது. அதேபோல நேற்றைய போட்டியில் 2வது இன்னிங்ஸின் போது ஆப்கானிஸ்தான் பவுலரான ஃபருக்கி அவர்கள் 18வது ஓவரில் வீசிய பந்தில் பாகிஸ்தான் வீரர் ஆசிப் அலி அவர்கள் அவுட் ஆனார். அப்போது ஆசிப் அலி அவர்கள் ஆப்கானிஸ்தான் வீரரான ஃபருக்கியை தனது பேட்டால் தாக்கச் சென்ற சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் சக ஆப்கானிஸ்தான் வீரர்கள் தடுத்து நிறுத்தி அடுத்த ஓவர்களையும் வீச கூறினர். இந்த சம்பவமானது நேற்றைய போட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல மைதானத்தில் நடந்த கலவரத்தின் எதிரொலியாக ஆப்கானிஸ்தானை ஏமாற்றி பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கூறி போட்டியை காண வந்த ரசிகர்களும் கடும் கோபத்தின் எதிரொலியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்களும் மைதானத்தில் மோதிக்கொண்டனர். இதில் தற்போது வந்த தகவலின்படி 20 பேர் இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஆனால் இந்த தகவலை இதுவரையிலும் ICC வெளியிடவில்லை. அப்படி வெளிவந்தால் ICCக்கு மிகப்பெரிய கெட்ட பெயராக அமையும் என்பதால் இதனை வெளியிடாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஆசியக்கோப்பை தொடர்ந்து நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.